குரு கிடைச்சாரா இல்லையா? குருவை தேடி குருவோட இடத்துக்கே போய் அவனை மறைஞ்சு நின்று பாக்குறாங்க. சரி வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி வா பாப்போம். அப்பொழுது குருவை தேடி ஒருவர் வருகிறார். குருவே, குருவே, எங்க இருக்கீங்க? யாரு மகனே நீ? உனக்கு என்ன வேண்டும்? குருவே, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். இவன் பிரச்சனைய நம்ம தீர்த்து வைக்கணுமா? ஆமா சாமி. என்னப்பா பிரச்சனை உனக்கு? குருவே, எங்க வீட்டுல 5 கோழியும் ஒரு சேவலும் இருந்துச்சு. இருக்கட்டும், 5 கோழியுமே முட்டை போட்டுச்சு. போடட்டும், ஆனா அந்த சேவல் மட்டும் முட்டையே போட மாட்டேன் சாமி. வெள்ளை கோழிகள் முட்டை போடும் போது கருப்பு சேவல் எப்படியடா முட்டை போடும்? மூடனே, என்ன சாமி செய்ய? நீ என்ன பண்ற? நேரா போற, ஒரு ஏசியன் பெயிண்ட வாங்குற. சரிங்க சாமி. அந்த கருஞ்சேவலை வெள்ளச்சேவலா மாத்திர, அப்புறமேட்டு அது முட்டை போடும். சரிங்க சாமி, இன்றைக்கே போறேன், ஏசியன் பெயிண்ட வாங்குறேன், கோழிய வெள்ளையாக்குறேன். ஆகட்டும், விரைவாக. கண்டிப்பா முட்டை போடுமா சாமி? கண்டிப்பாக முட்டை போடும் மகனே. சென்று வருகிறேன் சாமி. சென்று வா. நன்றி. குருவே, 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 நீங்க தான் நாங்க தேடி வந்த குரு. அட, யாரப்பா நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? யாருப்பா நீங்கள்? நாங்க உங்ககிட்ட சீடராக சேர வந்திருக்கோம் குருவே. என்னிடம் சீடர்களாக சேர வந்துள்ளார்களா? வேண்டாம் என்று கூறினார்கள் குருவே. உங்களை வேண்டாம் என்றெல்லாம் கூற மாட்டேன். பார்ப்பதற்கு என்னை போலவே இருக்கிறீர்களே அனைவரும். உங்களை எப்படியடா வேண்டாம் என்று கூறுவேன்? ஆமாம் குருவே. தம்பி நலபாகனே, நலபாகனே, இந்த சாமியாருக்கு வேற வேற வேலையே இல்லை. இதோ வந்துட்டே சாமி. ஏன் தாமதம்? சமைத்து கொண்டிருந்தேன் சாமி. ஓ சரி சரி. குருவை தேடி புதிய சீடர்கள் வந்துள்ளார்கள் அல்லவா? ஆம் சாமி. அவர்களுக்கு மதிய உணவு தயார் செய் சீடனே. இந்த சாமியாருக்கு சமைக்கவே உசுர எல்லாம் போகுது. இதுல வேங்க ஒவ்வொருத்தனும் காண்டாம இருக்கமா இருக்கானுங்க. எப்படிதான் சமைக்க போறனோ? என்ன முனமுனப்பு? ஒன்றுமில்லை சாமி. விரைவாக சென்று சமை. சரி சாமி. சீடர்களே அனைவரும் அமருங்கள். நீங்க பல ஊர்களை கடந்து வந்திருப்பீங்க அல்லவா? ஆமாம் சாமி. உங்க குருவுக்காக எனது பயணம் என்ற ஒரு தலைப்புல ஒரு உரை கூறுங்கள் பார்ப்போம். கூறிட்டா போச்சு. விரைவாக. தர 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 தர. டீ காஃபி, டீ காஃபி. சம்சா சம்சா, லேடிஸ் லேடிஸ், சம்சா சம்சா. ஆஹா. தர 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 தர. டீ காஃபி, டீ காஃபி. பைகே எக்ஸ்பிரஸ் இன்றும் சற்று நேரத்தில் வந்துவிடும். டெய் டெய் டெய். ஆஹா ஆஹா ஆஹா, அற்புத முறை. ஆஹா சீடர்களே, நீங்கள் தான்டா நான் தேடிக்கொண்டிருந்த சீடர்கள். வாருங்கள் சீடர்களே, வாருங்கள். ஆஹா, எனது இனிமையா அன்பு சீடர்களே, சீடர்களே, சீடர்களே. சாமி, என்னையும் ஒரு சீடனாக சேர்த்துக் கொள்வீர்களா? தம்பி நலபாகனே, நீயும் எனது ஒரு சீடன் தான். வாடா. குருடா, சீடர்கள்ரா. சமையல் தயாரா நலபாகனே? வேகமாக. சீடர்களே அனைவரும் நன்கு சாப்பிடுங்கள். குரு இதோ வந்து விடுகிறேன். குருக்கு என்ன அவசரமோ? சில நாட்களுக்கு பின்னர். இனிமே உங்களுக்கு என்னால சமைக்கவே முடியாது. என் 30 வருஷம் அனுபவத்துல உங்களை மாடி தின்னே தீத்தவன நான் பார்த்ததே இல்லை. உங்க குரு வந்தா சொல்லிருங்க, நான் என் மாமியார் பொண்ண பார்க்க மதுரைக்கு போயிடுறேன்னு. இனிமே உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுனால. குருவே, குருவே, என்னவாயிற்று? என்னவாயிற்று சீடர்களே? நம்ம நலபாக இருக்கால. ஆமாம் இருக்கான். அவன் மாமியார் பொண்ண பார்க்க ஊருக்கு போயிட்டான்.
மாமியார் போனா ஒன்றும் புரியவில்லையே. அவன் சுற்றி வளைத்து சொல்கிறான் குருவே. ஓ, சுற்றி வளைத்து கூறுகிறானா அந்த நலபாகன்? ஆமாம் குருவே. ஆஹா, இருந்த சமயக்காரனும் ஓடிட்டான், இனி சோத்துக்கு சிங்கிதான். உங்க யாருக்காச்சும் சமைக்க தெரியுமாடா? சமைக்கலாம் தெரியாது குருவே, ஆனா நல்லா சாப்பிட தெரியும் குருவே. குருவை மிஞ்சிய சீடர்கள் நான் என்ன செய்வது? சரி, வெளியூருக்கு போய் பொழப்ப தேடினாலும் பார்த்தாலும் குருவால நடக்க முடியாது. ஏதோ போறதுக்கு ஒரு குதிரை இருந்தா நல்லா இருக்கும். பக்கத்துல ஒருத்தன் குதிரையை வாடகைக்கு விடுறான் குருவே. அப்படியா? ஆமாம் குருவே. சரி, சென்று ஒரு நல்ல பெரிய சுமக்கிற குதிரையா வாங்கிட்டு வாசிடனே. சரி குருவே. இல்லையென்றால் நாம தான் அதை சுமக்க வேண்டும். சுமக்குதற குதிரை. சரி குருவே. விரைவாக குதிரையை பிடிக்க நால்வரும் சென்றனர். குருவே, குருவே, விட்டீர்களா? வாருங்கள், வாருங்கள். ஆகா, குதிரை நன்கு பெரிய குதிரையாக உள்ளது. பார்ப்பதற்கு சுமக்கும் குதிரை போல் தான் தெரிகிறது. வாருங்கள், வேற ஊரை பார்த்து செல்வோம். சீடர்களே, குதிரையை கொஞ்சம் பிடித்து கொள்ளுங்களே, குரு ஏறி விடுகிறேன். வாருங்கள், செல்வோம். ஆஹா, என்னடா இது, வெயில் மண்டைய புழக்குது. ஆஹா, நாக்கு வறக்குதே. ஆஹா, சீடர்களே, குதிரையை கொஞ்சம் கட்டி போடுங்கள், குரு சிறிது நேரம் உறங்கி விட்டு வருகிறேன். சரிங்கள் குருவே. என்னடா வெயில் இப்படி மண்டைய புழக்குது. ஆஹா, குருவே, குருவே, வந்து குதிரை நிழல படுத்துக்கோங்க. அதுவும் நல்ல யோசனை தான். குதிரை நல்லா புடிச்சுக்கோங்கடா, இல்லாட்டி குதிரை குருநாதூர் கொரட்டசத்துல குதிரை வாயில எத்த போது. என்னடா இது, குதிரை எட்டி வாச்சிருச்சு. ஆஹா, சீடர்களே, குருவை கொஞ்சம் தூக்கி பிடிங்கள். வாருங்கள்டா, வேகமாக வேற ஊரை பார்த்து செல்வோம். வலையில் ஒரு ஆறு, அனைவரும் ஆற்றை கடக்க முயல்கின்றனர். சீடர்களே, சீடர்களே, நில்லுங்கள், நில்லுங்கள். ஏன் குருவே? இந்த ஆறு ஒரு பொல்லாத ஆறு சீடர்களே. அப்படியா? ஆம், இதை நாம் கடக்க வேண்டாம். ஏன் குருவே? என் நண்பன் உப்புநாதன் ஒரு பெரிய உப்பு வியாபாரி. ஒரு நாள் குதிரை மேல் நான்கு உப்பு மூட்டைகளை வைத்து இந்த பக்கம் வந்துள்ளான். போன ஜென்மத்துல எரும மாடா இருந்திருப்பான் போல. எங்க ஆத்த பார்த்தாலும் இறங்கி குளிச்சிடுறான். அன்னைக்கு இப்படி இறங்கி குளிச்சுட்டான். ஏறி கரைக்கி வந்து பார்த்தா குதிரை மேல இருந்த மூட்டையில உப்ப காணாம். ஏன் குருவே, மூட்டையில் ஓட்டையா குருவே? மூட்டையில் ஒன்றும் ஓட்டை இல்லை, அந்த ஆறு அந்த உப்புகளை முழுங்கி விட்டது. குருவே, நான் ஒன்னு சொல்லாமா குருவே? சொல்லிச்சிடனே குருவே. நம்ம இந்த ஆறு தூங்குறப்ப கடந்துருவோம் குருவே. ஆஹா, நல்ல யோசனைதான். இந்த ஆறு எப்ப தூங்கும்? நம்ம எப்ப தூங்குவோம்? இரவுலதான். அப்பதான் அதுவும் தூங்கும், அப்ப கடந்துருவோம். சரிங்க குருவே. இரவு பொழுது. சீடர்களே, இரவானது, வாருங்கள், ஆற்றை கடப்போம். சீடர்களே, குருவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்களா, கிளை விட்டு விடாதீர்கள். அப்பா, எப்படியோ வந்தாச்சுடா. நல்ல வேலை குருநாதா, அந்த யாரு யாரையும் சாப்பிடல, எல்லாம் தப்புச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷப்படாத சீடனே, எல்லோரும் இருக்கிறோமா என்று ஒரு முறை எண்ணிப்பார். குருநாதா, மொத்தம் குதிரையை சேர்த்து மொத்தம் ஆறு பேர் குருநாதா. ஆமாம். இருங்க எண்ணுவோம், ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. அஞ்சு தான் இருக்கும் குருநாதா. ஓ, ஐயோ, இருங்கள், குரு எண்ணுகிறேன். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஆஹா, அந்த ஆறு யாரையோ சாப்பிட்டு விட்டது. என் சீடனை சாப்பிட்டு விட்டதா அந்த ஆறு? இருவர் வழியில் வருகின்றனர். சீடனே, ஒரே கூட்டமா இருக்கு. வாடா நண்பே, பாப்போம். நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. உங்களுக்குள்ள என்னப்பா பிரச்சனை? சாமி, இந்த குதிரையை சேர்த்து நாங்க ஒரு ஆறு பேர் இந்த ஆத்த கடந்து வந்தோம். ஆனா இப்ப ஒரு ஆளை காணா சாமி, அந்த ஆறு யாரையும் சாப்பிட்டுருச்சு.
ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரியா தானே இருக்கு? எங்க மறுபடியும் எண்ணுங்க பாப்போம். சீடனே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. சரி அழுவ நிறுத்துங்க. சரியான ஏமாளி பசங்களா இருப்பானுங்க போல. இவங்களை ஏமாத்தி நீ காசு வாங்கிடுவோமா? வாங்கிடுவோம். உனக்குதான் ஒரு மந்திரம் தெரியும்ல. என்னது? எனக்கு மந்திரமா? ஆமா ஆமா, எனக்கு ஒரு மந்திரம் தெரியும். அந்த மந்திரத்தை போட்டா நீங்க இல்லங்க நவே திரும்பி வந்துருவான். ஆனா அதுக்கு ரொம்ப செலவாகுமே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சாமி, எனக்கு அவ வந்தா மட்டும் போதும். சரி சரி, அந்த மந்திர கோலோடு. மந்திர கோலா? ஆ, என்கிட்ட மந்திர கோல் இருக்கு. இதை வச்சு நான் ஒருத்தனா தட்டுவேன். தட்டின எல்லாரும் ஒன்னு ரெண்டு மூணு வரிசையா எண்ணணும். ஆ ஒண்ணு, ஆ ரெண்டு, ஆ மூணு, ஆ நாலு, அஞ்சு. குதிரை உதைத்து விட்டது. ஆஹா, அற்புதம் ஐயா, அற்புதம். என்னால் செய்ய முடியாதே நீங்கள் செய்து விட்டீர்கள். நீங்கள் என்னை விட பெரிய குருவாக இருப்பீர்கள் போலவே. ஆக ஆக ஆக, மிக்க நன்றி ஐயா. நீங்கள் கேட்ட பணம் இதோ. இதை அவர்களிடம் கொடுத்து விடு. இந்தாங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க. இதே போல் தினமும் ஏமாளிகள் நம்மளுக்கு கிடைத்தால் லாபம் தான். காட்சி நான்கு. அனைவரும் மற்றொரு கிராமத்தை அடைந்தனர். ஆத்தை கடந்துட்டாங்க, எண்ணிக்கையை எண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரும் இப்ப ஊருக்குள்ள போய் என்ன பண்ண போறாங்க? அதை பார்த்தே தெரிஞ்சுக்குவோம். சரி பாப்போம்.